சந்தையில் சீனி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சீனியை பறிமுதல் செய்து பொதுமக்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை விற்பனை செய்ய நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானித்துள்ளது. கடந்த 10 மாதங்களில் நுகர்வோர் விவகார ஆணையம் 22,000 சோதனைகளை நடத்தியுள்ளது. அவர்களில் 350 பேர் சீனி தட்டுப்பாடு விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள். பேலியகுடையில் உள்ள களஞ்சிய சாலையில் CAA சோதனை நடத்தியதில் 270 டன் சீனி மீட்கப்பட்டுள்ளது. கிராண்ட்பாஸில் உள்ள கடையொன்றும் விலைக்கு மேல் சீனி விற்பனை செய்ததற்காக சோதனையிடப்பட்டு 5 டன் சீனி மீட்கப்பட்டுள்ளது. சீனிக்கான விசேட பொருட்கள் வரியை கிலோ ஒன்றிற்கு 25 சதத்திலிருந்து 50 இலங்கை ரூபாவாக நிதியமைச்சு அதிகரித்துள்ளது. இந்த எதிர்பார்க்கப்பட்ட விலை உயர்வால் சில்லறை விற்பனையாளர்கள் சர்க்கரை இருப்புகளை மறைத்து வருகின்றனர். ஆனால் சட்டத்தை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பது மக்கள் கவனத்திற்குரியது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.